ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி ஃப்ரைட் எக் நூடுல்ஸ். நூடுல்ஸ்னாலே கெடுதல் தான். அப்புறம் ஏன் இவங்க இந்த வீடியோ போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். சில நூடுல்ஸ் பிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. நூடுல்ஸ் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாதுப்பா அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிட சுவையாக இருக்கும். தம்மிக்கு எம்மி, மம்மி செஞ்ச நூடுல்ஸ், இதை எப்படி செய்யல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி இப்பி நூடுல்ஸ் வந்து ரெண்டு பேக்கெட் இதில் இருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 1/2 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இது பேக்கெட்குள்ளே இருக்கிற மசாலா தான். அடுத்தது 2 ஆனியன் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப. இதை நம்ம எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பேனில் தண்ணியை நான் கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். இதில் நான் 2 பீஸ் இருக்கிற நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இது நமக்கு நல்லா வந்து குக் ஆக தேவையில்லை. ஒரு 1/2 பாயில் நம்ம எடுத்தால் போதும். ரொம்ப கொழ கொழன்னு ஆக்கிடாதீங்க, அப்போ நமக்கு ஃப்ரைடு வந்து வராது. பாருங்கள், 1/2 பாயில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஃபில்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெடிக்கட்டி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பேன் வச்சுக்கோங்க. பேனில் நான் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவு நான் இதில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க ஆனியனை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். அடுத்தது அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நமக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது சாப்பிட ஒரு நல்ல ஒரு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இது. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியை போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் உப்பு போட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம், சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து பச்சை வாசம் போகிறவரெல்லாம் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கெட்டில் இருக்கிற மசாலாத்தையும் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு வாட்டி நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டா இது ருசியை விடவே விடாது, நம்மளை சாப்பிட தோணிகிட்டே இருக்கோங்க. இது அதனால தாங்க மேகினாலே குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரல எல்லாருக்குமே பிடிக்குது. பட் இது ரொம்பவே வந்து உடம்புக்கு கெடுதலுங்க. ஸோ இப்போ நமக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்தது இப்போ நம்ம முட்டையை இதில் உடச்சி ஊற்ற போகிறோம். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நம்ம உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதை உடனே நீங்கள் கலரி விட்டுறாதீங்க, இல்லாட்டி நமக்கு முட்டை தெரியவே தெரியாது. இப்போ நான் இதை உடச்சி ஊற்றிட்டேன். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் ஆம்லேட் மாதிரி இருக்குது பார்க்க. இதை நான் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு 2 சைடும் வந்து நல்லா வந்து குக் ஆகிருக்கணும். பாருங்கள், இதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த எக்கை.
ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள் முட்டை எல்லாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இதில் போட போகிறோம். போட்டு இதை நல்லா வந்து மசாலா வந்து மிக்ஸ் ஆகிறவரில் கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி கிளறி விடுங்க, ரொம்ப வந்து உடச்சிடாதீங்க, நூடுல்ஸ் வந்து நமக்கு நீட்டு நீட்டாக இருக்காது பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக மசாலா ஃபுல்லாக வந்து அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணும் பாருங்கள். நான் ஃபுல்லாக கிளறி வச்சுட்டேன். இப்போது இதில் நான் டொமேட்டோ சாஸை ஒரு மூணு சொட்டு விடுறேன். உங்களுக்கு வந்து லைட்டாக போடுங்க, ரொம்ப போட்டிங்கன்னா ஸ்வீட் ஆகிடும். ஸோ 3 drops இஸ் என்னா ஃபார் திஸ் 2 packets. ஸோ இப்போ நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க, நல்லா ஃப்ரைட் ரைஸ் கலர்ற மாதிரி நல்லா வந்து உதிர்த்து கொட்டுற மாதிரி இருக்கணும் நமக்கு பாருங்கள். ஏன்னா இது வந்து ஃப்ரைடு நூடுல்ஸு பாருங்கள். நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் கொத்தமல்லி தழையை போட்டுடுறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. சிம்பிள் ஒர்க்கு பட் வெரி டேஸ்டி. தயாராகிடுச்சு பார்த்தீங்களா, ஸ்பைசி எக் நூடுல்ஸ் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு ஹோட்டல் ஸ்டைலில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching this video, guys. Bye.